பெரியாக இறைவனை மாற்றிலே படுத்தினர். திருச்சபை வளர்ச்சிக்காக நாளும் ஆதரவுடன் உழைத்தனர். குழந்தை பருவமுடன் இயேசுவின் பிறப்பையும் அவரது பாடல்களையும் பலமுறை காட்சியில் கண்டனர். ஒரு திருப்பதை ஏற்பட்டு மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு நல்லதை பற்றி சொன்னனர். பதினாறாம் நூற்றாண்டில் திருநவையின் அன்பும் அமைதியும் பொறுமையும் இருந்தவரால் பிறந்த சேர்கள் மூலம் புனிதராக உயர்ந்தவர். இதுவே ஸ்வீடன் நாட்டு புனித பிரஜு. ஸ்வீடன் நாட்டின் பினிஸ்டாவில் மக்களுள்ள கிறிஸ்தவ பெற்றோருக்கு 1301 பிறந்தவர் புனித பிரஜு. இவரது தந்தை பிரிஜன் பர்சன் என்பவர் அப்பன் மாநில ஆளுநராகவும் ஸ்வீடன் நாட்டின் பெரிய பணக்காரர்களில் ஒருவராகவும் இருந்தார். இவர் பக்தியிலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கினர். ஆண்டவர் இயேசுவின் மீது அளவு கடந்த அன்பு கொண்ட பிரிஜு 3 வயது வரை பேச இயலாதவராய் இருந்தார். திடீரென ஒரு நாள் பேச தொடங்கினார். பின் உரோமையிலிருந்து
இன்னும் பிற பயணிகளோடு புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்டார்.